ಕೌಶಿಕ ವಾಹನ ಮೋದಕಸ್ಥ ಸಾಮರಕರ್ಣ ವಿಳಂಬಿತ ಸೂತ್ರ ವಾಮನ ರೂಪ ಮೈಸೂರ ಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. திரு புவனம் அருகே மடப்புறம் விளக்கிருந்து தெற்கு முகமாயிரொழும் விசாலாட்சி விநாயகா எல்லாம் தருவாய் என்று முன்னதாய் அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துலாம் பண்ணி கொடுத்துருங்க. அப்படியே பெல்லைக்கனையும் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோம், லைக் போட்டு விட்டுருங்க, நம்மளுடைய ஷேர் பண்ணி கொடுங்க. வாங்க நிகழ்ச்சி போகலாமா. இந்த வார ராசிகளை பார்க்க போகிறோம். இந்த வார ராசி பலன்கள் வாரந்தோறும் தொடர்ச்சியாக பார்த்துருக்கு. நிறைய பேர் ஆச்சரியப்படுறீங்க, சந்தோஷப்படுறீங்க சார், கரெக்டாக சார்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வந்துட்டுருங்க. பார்க்குறவங்க வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏரியரானா மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி ஏற்றப்ப நேரம் வந்து பார்க்கலாம். சப்போஸ் வர முடியாட்டி அக்கோவில் கூகுள் பேயில் பணம் போட்டு கூட பேமெண்ட் போட்டு கூட வாட்ஸ்அப்பில் ஜாதகம் ஃபோனில் கட்டுக்கலாம் பாருங்கள். வான எழுச்சி போகலாம். இந்த வார ராசி பலன்கள் ஆண்பான மேசராசினியர்களே, வார்த்தை பொறுத்தவரையிலே எந்த காரியத்தையும் நிதானத்தோடு செய்ய வேண்டும், பொறுமையோடு செய்ய வேண்டும். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்பட்டால் காரியம் வெற்றி பெறலாம். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமிட்டுக் கொள்ள வேண்டாம். தூரதேச பயணங்களை குறைத்து கொள்ளவும், ஒரு சிலருக்கு அலைச்சலும் அதிகமாகும், ஆதாயம் அதிகமாகும். ஆதாயத்தை சேமிப்பாக கட்டிக்கொள்ளவும், சேமிப்பில் முக்கியத்துவம் கொடுக்கவும். என்றால் சேமிப்பு தான் முக்கியம். விரைவு செலவு வராமல் பார்த்துக் கொள்ளவும். யாருக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். பொதுவாக மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான ரிஷபராசினியர்களே, இந்த வார்த்தை பொறுத்தவரையிலே காரிய வெற்றி கைகூடும். வாரத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதியில் காரியங்களை சிறப்பாக சாதிக்கலாம். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். உங்கள் திறமை பளிச்சிடும். உங்கள் அற்புதமான தந்திரமான செயல்கள் எல்லோரும் பாராட்டப்படும். சிறப்பான முன்னேற்றம் காட்டுவீர்கள். பொது காரியங்களை தலையிடுவீர்கள். நல்ல முன்னேற்றங்களை செயல்படுத்தலாம். காய்கறி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். தங்க விலை வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காட்டலாம். ஆண்பான மிதுனராசினிகளே, இந்த வார்த்தை பொறுத்தவரையிலே எதிலும் பொறுமை தேவை. குழப்பங்கள் கூடக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் திறமைதான் பழிச்சிடப் போகிறது. எந்த காரியத்திலும் சிறப்பான முன்னேற்றம் கட்டலாம். பொறுமையோடு செயல்படவும், அருமையோடு செயல்படவும். வாக்கினால் ஜீவனம் செய்வோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இயல் இசை நாடகத்துறையினர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம், புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். ஆண்பான கடகராசினியர்களே, இந்த வார்த்தை பொறுத்தவரையிலே காரிய வெற்றி கைகூடும். கடல் கலந்த வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையலாம். மாணவ செல்வங்களுக்கு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். பெற்றோர்கள் பேச்சுக்களுக்கும் ஆசிரியப்பெறும் பேச்சுக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். கால வாய்ப்புகள் சுமார்தான். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான சிம்மராசினிகளே, எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்க வேண்டாம். கவனமாக செயல்படுங்கள். பொறுப்போடும் செயல்படுங்கள், பொறுமையோடு செயல்படுங்கள். முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமிட்டுக் கொள்ள வேண்டாம். வாகன வகையிலே, வண்டி வாகன வகையிலே கவனத்தோடு செயல்பட வேண்டும், விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். யாருக்கும் லிஃப்ட் கொடுக்க வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். ஆண்பான கன்னிராசினிகளே, இந்த வார்த்தை பொறுத்தவரையிலே மனக்குழப்பங்கள் குறையப் போகிறது. மனதிலே மகிழ்ச்சி கூடப் போகிறது. வாகன சம்பந்தப்பட்ட வகையிலே பராமரிப்புகள் கூடலாம். இதுவரை இந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குழு வரும். தாய் தந்தை வழியிலே உங்களுக்கு பல உதவிகள் கிடைக்கலாம். சகோதர உறவுகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். ஆண்பான துலாம் ராசினியர்களே, வார்த்தை பொறுத்தவரையிலே உடலத்திலே கூடுதல் கவனம் தேவை. டென்ஷன் ஆக வேண்டாம், கோபப்பட வேண்டாம். முன்குவத்தை தவிர்த்து கொள்ளவும். மருத்துவத்துறையினர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், மகத்துவம் காணலாம். வாக்கினால் ஜீவனம் செய்வோர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். கலைத்துறையினர் சிறப்பான முன்னேற்றங்களை காணலாம். ஆண்பான விருச்சிக ராசினியர்களே, வார்த்தை பொறுத்தவரையிலே எந்த காரியத்தை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துங்கள். உடல்நலம் சீராகும். இதுவரை இருந்த பெற்றோர் வெளியிருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். தூரதேச பயணங்கள் சிறப்பு அமைய காத்திருக்கிறது. வெளிநாட்டிலே வேலைவாய்ப்புகளும் சிறப்பு அமைய காத்திருக்கிறது. பயம் கொள்ள தேவையில்லை. ஆண்பான தனுசு ராசினிகளே, வாரத்திலே சிறப்பான வாய்ப்புகளை கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். தந்தை வெளியிலே, பெற்றோர் வெளியிலே நல்ல உதவிகள் கிடைக்கலாம். சொந்தங்கள் வெளியிலே சுகமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். நல்ல சந்திப்புகள் கிடைக்கலாம், உதவிகள் கிடைக்கலாம். நட்பு வெளியிலே கவனமாக பழகவும், கவனமாக பேசவும். கால் வாய்ப்புகள் சுமார்தான். அரசு வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான மகராசினிகளே, வாரத்திலே அலுவலக பிரச்சனைகள் சுமமாக தீரக்கூடிய நாளாக வாரமாக இருக்கிறது. அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் கூடும். இருந்தாலும் கடினமாக உழைக்க வேண்டும். கடின உழைப்புக்கு இது என எதுவுமில்லை. அற்புதமான உங்களுக்கு பேச்சு, நகைச்சுவையான பேச்சு அனைவரையும் பாராட்ட செய்யும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கும்பராசினிகளே, வாரத்திலே வண்டிவான பராமரி செலவுகள் கூடலாம். இருந்தாலும் வண்டிவானத்தை விழிப்புடன் செயல்பட வேண்டும். யாருக்கும் பொதுவாக லிஃப்ட் கொடுக்க வேண்டாம், லிஃப்ட் கேட்க வேண்டாம். உடல்நலம் சீராகும். மருத்துவ செலவு கட்டுக்குள் வரும்.
கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் கிடைக்கும். அன்பான மீனராசினிகளே, வாரத்திலே சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம், நல்ல முன்னேற்றம் காணலாம். அண்மையில் ராகுகேது பயிற்சி வந்துச்சு, அதுவுமே சிறப்பாக இருந்திருக்கு உங்களுக்கு. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் சிறப்பான யோகத்தை கொடுக்க போகிறது. உங்களுக்கான சிறப்பான நிறம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் பயன்படுத்தலாம். விவசாய பெருமக்கள் பொதுவாக பசு மற்றும் கால்நடைகளால் கூடுதல் லாபம் பெறலாம், அரசு வழியிலே அனுகூலம் பெறலாம், ஆதாயம் பெறலாம். தங்கம் விளைவு அவர்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பானர்கள் வெளிநேரம் ராசி பலன் கேட்டீங்க, செல்லம்பரம் மேலே வச்சுருக்காங்க, தேவையான கூப்பிடுங்க. நேரம் வந்து பார்க்குறவங்க மடப்புறம் விளக்கு ஆட்சியை தாப்பில் பார்க்கலாம். வர முடியாட்டி அக்கௌண்ட்டில் பணம் போட்டு, கூகுள் பேயில் பணம் போட்டு, ஜாத் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம். அடுத்து உங்களுக்கான சிறப்பான ஜோதிடசின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டில் வாசலிலே பிரகாசமான விளக்குகளை பயன்படுத்தினால் சிறப்பான யோகம் கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.